தளபதி விஜய்க்கு விக்கு வாங்கி கொடுத்தே கடனாளி ஆகிவிட்டோம். தயாரிப்பாளர் ராஜன் ஆவேசம். தமிழ் சினிமாவின் மூத்த பத்திரிகையாளர் ராஜன் அவ்வப்போது திரைப்பட விழாக்களில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நடிகர் நடிகைகள் குறித்து சர்ச்சையான விஷயங்களை பொதுமேடையில் பேசி பரபரப்பை ஏற்படுத்தி விடுவார். தயாரிப்பாளர்கள் படும் கஷ்டம் நஷ்டம் உள்ளிட்டவற்றை குறித்து உண்மை கருத்தை பேசுவார். பெரும்பாலும் அவர் கூறும் கருத்துக்கள் உண்மையாகவே நடந்து வருவதால் அவரது கருத்தும் பலரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். அப்படித்தான் தற்பொழுது சமீபத்திய பேட்டி ஒன்றில் நடிகர்கள் தங்களுக்கு 25,000 ரூபாய் விக் வாங்குகிறார்கள், அதிலே கொள்ளையடித்து தயாரிப்பாளர்களை நஷ்டத்தை சந்திக்க வைக்கிறது. ஷூட்டிங்கிற்கு காரில் வர நாங்கள் பெட்ரோல் போட வேண்டி இருக்கிறதா இருக்கு, அப்போ அதற்கு வாங்குகிற சம்பளம் எதற்கு என கோபப்பட்டார். மேலும் அவர் கூறியுள்ள இந்த விக் சமாசாரம் விஜயை தான் மறைமுகமாக பேசியுள்ளார் என நெட்டிசன்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர். விஜயகாந்த், சத்யராஜ் போன்ற சில நடிகர்கள் பெட்ரோல் செலவுக்கெல்லாம் காசு வாங்க மாட்டாங்க, ஆனால் பெயர் குறிப்பிட விரும்பாத சில நடிகர்கள் தயாரிப்பாளர்களை நடுரோட்டில் இருக்க வைத்து விடுகிறார்கள் என கூறி ஆவேசப்படுகிறார். அந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.